Hey guys, hope all are doing great. Welcome to our channel, Fathi the Explorer. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது விதமான வீடியோ தான் பார்க்க போறோம். And அது என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். The most irritating question from the relatives. அப்ப நிறைய ரெஸ்பான்சஸ் வந்திருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போறோம். அண்ட் நம்ம சேனல்ல இது ஒரு புது விதமான வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. கம் ஆன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இது யாரையும் அஃபெண்ட் பண்றதுக்காண்டி இந்த வீடியோ வந்து போடப்படல. என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணிருந்தாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத எடுத்து, அண்ட் எங்க பாயிண்ட் என்ன, நாங்க எப்படி யோசிக்கோங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வயசு போகுது, அது போகுது, இது போகுது, கிளவி ஆயிருவீங்க, கிழவன் ஆயிருவீங்க, லைக் ஏர்ன் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வராது. இந்த மாதிரிலாம் நிறைய எங்க மேல பிரஷர் போடுறீங்க, எங்க மேலதான் நிறைய பேர் மேல பிரஷர் போடுறீங்க. அதனாலே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நாங்க அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேக்குறதுனால ஒரு டைம்னா ஓகே, பாக்குற எல்லாருமே அவங்களை பார்த்து உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகலையா, அலைன்ஸ் பாக்கலையான்னு கேட்கும் போது இட் கெட் இரிட்டேட்டட். அவங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு அண்ட் அவங்க என்ன ஃபேஸ் ஆஃப் லைஃப் கோ த்ரூ பண்றாங்க, என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. சோ ஒரு யங்ஸ்டரை பார்க்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, வேலை எப்படி போகுதுன்னு கேளுங்க, அண்ட் கல்யாணம் எப்ப பண்ணிப்பீங்க, உங்களுக்கு வயசு ஆகுதுங்கறத நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அது அவங்களோட ஓன் சாய்ஸ். அவங்களோட பிரஷர்னால பேரண்ட்ஸ் சேர்ந்து பிரஷர் போடுறாங்க சில வீட்டுல, அண்ட் அந்த பிரஷரை தாங்க முடியாம நிறைய பேரு வழியே இல்லாமலாம் சில டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க பேரண்ட்ஸ் மேல பிரஷர் போடாதீங்க. உங்களுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஐயோ அவங்க இது சொல்லிடுவாங்க, இது இவங்க சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேர்ள் சைல்டையோ இல்லைன்னா பாய் சைல்டையோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. சோ யார் மேலயும் பிரஷர் போடாதீங்க. அண்ட் என் கிட்ட வந்து அப்படி கேட்கும் போது மீன் வாய் என் மைண்ட் வந்துட்டு இதான் போயிட்டு இருக்கோம், தாத்துக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். அங்க வந்து ஏதாவது ஃபன்னுக்காண்டி எங்க வெளியே போயிருப்போம். அங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு அங்க ஒரு அலைன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு இரிட்டேட்டட் ஆகும். உங்களால எங்க பேரண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் மூஞ்சு தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, விச் இஸ் வெரி வெரி இரிட்டேட்டிங். அண்ட் உங்க மேலயும் எங்களுக்கு கடுப்பாக தான் செய்யும். உங்களை எங்கேயாவது பார்த்தா அப்படி பத்திக்கிட்டு வரும் எங்களுக்கு. ஓகே, கேட்கறீங்க. Don't ask such questions. Okay? Next question is, என்ன salary வாங்குறீங்க? ஏன் எங்க loans, EMIs எல்லாத்தையும் கட்டி முடிக்க போறீங்களா எங்க salary கேட்டு? அதெல்லாம் ரொம்ப பர்சனலான question கேட்காதீங்க. வேலை பாக்குறியான்னு கேட்கறத விட நிப்பாட்டிக்கோங்க. Dress எல்லாம் ஏன் இப்படி பண்ணிக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. அது அவங்களோட சாய்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு குழந்தை மேல வந்து அதை திணிக்காதீங்க, உங்களோட வச்சுக்கோங்க. உங்க விஷன் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் எனக்கே சொல்லிக்கிறேன். ஏதாவது என் கசினை பார்த்தா படிச்சிருக்கீங்க, லைக் என்ன படிக்கிறீங்கன்னு கேக்குறதோட சரி, என்னோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் அவங்க மேல நான் இன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்களும் பண்ணாதீங்க, அது லைக் நல்லாவே இல்லை. இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே என்னோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நான் போட்ட ஸ்டோரிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. These were the top most irritating question நினைக்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய இரிட்டேட் ஆயிருக்கேன், அதனாலதான் சரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு நினைச்சேன். அண்ட் எங்க பேரண்ட்ஸ் தான் எங்களை வளர்க்குறாங்க, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு நல்லது கெட்டது நினைக்கிறத விட லைக் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அப்படி என்ன ஆர்வம்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு.
சோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் குயட்டா இருந்தாலே எங்க வீட்ல இருக்கிற எல்லா விஷயமும் ப்ராப்பரா நடக்கும் நினைக்கிறேன். And hope this video is like something in a different way. மறக்காம லைக் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை வந்து பாக்குறேன். பாய்.